கும்பகோணத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி சார்பில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகையா அவதூறாக விமர்சித்து வரும் பாஜக தலைவர் உருவப்படத்தை எரிக்க முயன்றதால் பரபரப்பு தடுக்க முயன்ற காவல்துறையிற்கும் காங்கிரசிற்கும் இடையதள் முள்ளு கும்பகோணத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கு செல்வ பெருந்தகையை சரித்திர பதிவேடு குற்றவாளி என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர் சந்திப்பில் கூறியிருந்தார் இதுகுறித்து கருத்து தெரிவித்திருந்த கு செல்வ பெருந்தகை என் மீது எந்த காவல் நிலையத்தில் என்னென்ன வழக்குகள் இருக்கிறது என்பதை அண்ணாமலை நிரூபிக்க வேண்டும் என தெரிவித்தார் இந்த நிலையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கு செல்வ பெருந்தகையை இழிவுபடுத்துவதாக கூறி தமிழகம் முழுவதும் பல்வேறு போராட்டங்கள் நடந்து வருகிறது அதன் ஒரு பகுதியாக கும்பகோணம் காந்தி பூங்கா முன்பு மாவட்ட தலைவர் லோகநாதன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் செல்வ பெருந்தொகையை அவதூறாக விமர்சித்து வரும் பாஜக தலைவர் உருவப்படத்தை எரிக்க முயன்றதால் பரபரப்பு தடுக்க முயன்ற காவல்துறைக்கும் காங்கிரசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது